வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். விழி எழு நட. ஆசிரியர் திரு தென்றல் ரவி அவர்கள். இது விழித்துக் கொள்ள விருப்பமுள்ளவர்களுக்கு மட்டும். அத்தியாயம் 26 வெற்றியின் உயரம். ஸ்லோகம்: நிழலின் அருமை வெயிலிலே, வெற்றியின் உயரம் எண்ணத்தின் தன்மையிலே. அத்தியாயம் தொடர்கிறது. ஒரு பலூன் வியாபாரி தினமும் சாலையோரத்தில் நின்று பல வகையான வண்ண பலூன்களை கூவி கூவி விற்று கொண்டிருந்தார். வியாபாரம் கொஞ்சம் டல்லடிக்கிற மாதிரி தெரிந்தால் உடனே அவர் ஒரு உத்தியை கையாளுவார். ஹீலியம் நிரப்பிய ஒரு பெரிய வண்ண பலூனை பறக்க விடுவார். அவ்வளோதான், அதை வானத்தில் பார்த்ததும் சின்ன பிள்ளைகள் எல்லோரும் ஒரே கும்மாளம் குத்தாலம்தான். அடுத்த வினாடி அனைத்து பிள்ளைகளும் பலூன்காரிடம் ஆஜர். இதே தூரத்தில் நின்று தினமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. நேராக அந்த சிறுவன் வியாபாரியை நோக்கி வந்து அவரது சட்டை பின்னால் இழுத்தான். என்னப்பா என்று, என்ன வேண்டும்? அங்கிள், அங்கிள், இந்த கருப்பு கலர் பலூன் மட்டும் நீங்கள் உயரமாக பறக்கவிடலையே. அப்படியென்றால் கருப்பு கலர் பலூன் மட்டும் உயரமாக பறக்க முடியாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எல்லா கலர் பலூன்களும் உயரமாக பறக்கும். பலூன் உயர உயர பறப்பது அதன் வண்ணத்தை பொறுத்தில்லை, அதற்குள் இருக்கிற காற்றை பொறுத்துதான் என்றார். நான் மேலே சொன்ன கதையில் பலூன் பறப்பது எப்படி? அது அதன் வண்ணத்தை பொறுத்து இல்லையோ? அப்படித்தான் நம்முடைய உயர்வும். இதைத்தான் உள்ளத்தனைவது உயர்வு என வள்ளுவர் தெல்ல தெளிவாக நமது குரலில் கூறியுள்ளார். அதாவது, நம்முள் இருக்கிற உயர்ந்த குறிக்கோளையும் எண்ணத்தையும் பொறுத்தே நாம் வெற்றி அமைகிறது. பிறகு தகுதியெல்லாம் அதற்கு பிறகுதான் என்கிறேன். இத்துடன் அத்தியாயம் முடிகிறது. ஆம் நண்பர்களே, ஒருத்தருடைய உயரம் அவரோட வெளித்தோற்றத்திலோ இல்லை அவரோட பலமோ இல்லை. என்று ஒரு மனிதன் அவரோட எண்ணத்தையும் குறிக்கோளையும் ஒரு உயர்வான சிந்தனையில் கருதுகிறாரோ அன்றே அவருடைய உயரம் வளர ஆரம்பிக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து பின்தொடருங்கள். விருப்பம் தெரிவிங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் முழக்கம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.